เอ็งกระมังกะลักก็คิดพมาอีรึกระแม่นฉันนั่นมารู้อิดีเอเวอร์ต์ก็อารมณ์อิดีเอเวอร์ต์มันน้อยรึกอวิรุฒูปอลเวกิระตึกเอฟุลเลตโอจูนิพังกันเวกิระตึกเอร์ดามิลางกันอาดักเลล่างูระแบกกอดีอาดานาดันจีปอดีปาลีกันมูร์แบกอาดักปอดอุนดูบัวอัปเดตกันก็ทีเชสกูดันเดปีเอสินะวะอามาฟุลเลกูดูปอดตัวกูดงก็ฟุลเลกูกาสิงข้าอย่างงี้นอดูปอดเวอร์ตันเดนเอทเรนเดอร์นรากูฟุลเลกูดูปอดแต่ก็รู้วิดอนต์ก็ได้จีจีดันนะนั่นนิ่งมาดีอาศัยที่วันนี้นั่นตัวบุลล่าน่าเลิกก็รู้ฟิลอปป้าอารมณ์ป๊อปปุ่นเนี่ยนั่นนั่นเด็ดตานี่เด็ดป๊อปปุ่นอะไรก็มันเดลี่มาอีกแล้วท่ากีดมูเลนท่ากีดเด้อมาแต่ขาลมวันจำมือเข็นดีกันดีน่าละเปล่ามาแต่รู้ทันทัศน์วันไหนอารีวันตัดดีอิ่มเลยไปเลยวันนั้นก็มรวเวเลยนุ่มรูปดูข้านอลีวดาห์ของเราเนี่ยเวเรนส์สันดีกันเดลมิกก์มาเกลชีนั่นนี่ถูกมุดลอร์วิดีโอนุ่มพอร์ตนั่นนั่นเดวิดีโอนมิลเลนันนุ่มไปยูทูบเลยนั่นเดติดเดนอริสเลเบอร์ภาคกันวันดีอาการันเดวิดีโอพาตริกินะอวลามินะการ์นเมนันด์สอนน่ะอันเด็กันเดวิดีโอพอร์ตเดลเลนดีนะกิปปะมัตเมวันนั้นเดลเลนเดบลูเปอร์นั่นโคลบันนี่ทามินิงก์ตอดันเดเซิงก์งงูபயந்தோ இல்லை என்று சொன்னா நாங்கள் யாருக்கும் அடிபணிஞ்சோ போக போறது இல்லை நாங்கள் எங்கட சேவை நாங்கள் எப்பயுமே தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருப்போம் அந்த வேலை இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் வந்து சங்கான என்ற ஒரு இடத்தை நிற்கிறோம் என்னென்னு சொன்னால் இன்ஜெய் வந்து எல்லாருக்குமே கஷ்டம்ன்றான்னு சொல்லணும் ஆனால் அதுக்குள்ளேயும் நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிற குடும்பம் அப்படின்னு சொன்னால் அந்த பலவீனமான பிள்ளைகளை கொண்ட குடும்பங்கள் அப்படி போசாக்கு குறைவான பிள்ளைகளை கொண்ட குடும்பங்கள் அதுமாதிரி கணவனுக்கு வந்து ஏதாச்சும் சரியான வருத்தம் என்று சொன்ன அப்படியான குடும்பங்களை நாங்கள் இனங்கண்டு 10 உலர்நோப்பொருட்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அது பெருமதி வந்து ஒரு உலர்நோப்பு பொதின்ற பெருமதி வந்து 13,200 ரூபாய் என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ஸ்டான்ஸ்பேக்கன்ற ஒரு சிட்டியில் இருக்கிற ஒரு சர்ச் ஒன்று அந்த சர்ச்சில் இருக்கிற அந்த மெம்பர்ஸ் எல்லாம் இணைஞ்சு எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தவ எவ்வளோன்னு சொன்னால் 135,000 ரூபாய் அனுப்பியிருந்தவ அதில் வந்து நாங்கள் 3,000 ரூபாங்கிற டிரான்ஸ்போர்ட் செலவுக்கு போயிட்டோன்னு சொன்னால் மிச்சம் வந்து 132,000 ரூபாய் அப்போ ஒரு பார்சல்ன பெறுமதி வந்து 13,200 ரூபாய் பெறுமதியான உலரணோ பொருட்கள் அது உள்ளடக்கப்பட்டிருக்கு அதுக்குரிய பில்லை வந்து நாங்கள் அந்த அக்காவுக்கு அனுப்பிவிடுவோம் அந்த அவை அந்த மெம்பர்ஸ் அவைக்கு அனுப்பிவிடுவோம் இப்போ வந்து நாங்கள் வீடியோக்கு போவோம் வணக்கம் அக்கா உங்களோட பேர் என்னக்கா நான் விஜயானந்தன் சுமித்ரா சுமித்ரா ஓகே உங்களோட கணவன் அங்கே போயிட்டார் அவர் நான் மாமி வீட்டை எனக்கு பிள்ளைக்கு பள்ளிக்கிடம் அப்போ அதால் கூட்டத்துக்கு போனான் அதால் மாமி வீட்டை கொண்டே விட்டுட்டு தனியாக விட இல்லாண்டதில் மாமி வீட்டை விட்டுட்டு நான் கூட்டத்துக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் கணவனுக்கு என்ன பிரச்சனை அவரை கண் தெரியாது அப்போ நான் எல்லா இடமுமே கொண்டே பார்த்தேன் நான் காசரை சொல்லி 3 லட்சம் ரூபா காசரை சொல்லி ஓ தாங்கள் செய்கிறோன்னு சொல்லி அப்போ நான் லவ் பண்ணி தான் நின்றுனான் அப்போ எனக்கு சீதனம் தெரியல அப்போ அம்மாக்கள் ஒன்றுமே தெரியல அப்போ கஷ்டம் என்னால் அப்போ அதில் நான் டாக்டரை கேட்டான் என்னால் அது முடியாத டாக்டர் வேறு என்னும் செய்ய உங்களால் கேண்டதை செய்யலுமாட்டா செஞ்சு தாங்க கொண்டு அவர் சொன்னார் வேறு ஒன்றுமே செய்யல அதம்மாண்டேன் அதோடையே அழுது போட்டு அவருக்கு ரெக்கமெண்ட் செஞ்சு கொண்டு தானே இருக்கிறேன் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கே விரும்பணும்னு சொல்லி போட்டாங்க அப்போ நான் அவரை வீட்டுக்குள்ளான்னு வச்சு கொண்டு இருக்கிறேன் மூன்று இன்றைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறபடியா அவர் கொண்டு அவர் அம்மா வீட்டு கொண்டு விட்டுட்டு வந்தீங்களோ ஏன்னா அவர் இங்கே தனியாக இருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படியே இல்லை அவர் என்னென்னா எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் விரேச்சனையே எங்களை மனுஷன் சொல்லி கொண்டு தான் நிற்கிறார் இந்த வயலுக்கு கிடக்கிற கிணறத்தான் நன்றி வச்சிருக்கிறார் நான் சாவ என்ன கண் தெரியாடி நான் இருக்கே மாட்டேன் எனக்கு உனக்கும் பிள்ளைகளுக்கும் அரியணம் தர மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ அப்படி இருக்கே அவர் ஒரு உயிர் பிரச்சனைடா நான் ஒன்றும் செய்யலாதான் அப்போ நீங்கள் அப்போ இங்கே தனியாக விடுறே இல்லை அவரை கொண்டு போய் என் அம்மா விட்ட விட்டுட்டு தான் அங்கே போகிறோன்னா போகிறது ஏன்னா அவன்னைக்கு நீங்கள் எங்கே போனீங்க ஸ்கூலுக்கா பிள்ளைகளுடைய மூத்தவாட்டை ஸ்கூலுக்கு போனான் சிவராசம் எத்தனை வயது மூத்தவாக்கு அவாக்கு 11 வயசு 11 வயது எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு நான் 3 பேர் 3 பேர் இதுதான் உங்களோட வீடா ஓ 2 தங்கச்சியும் 1 தம்பி குப்பையா தான் கிடக்கு பள்ளிக்கூடம் போனதுல ஒன்றும் தெரியல மழை வந்தாலே உண்மையிலே இருக்கல வெள்ளம் எல்லா இடமும் கதைச்சு கதைச்சு நானுமே அழுத்து போட்டேன் கருண இடம் போயிருக்கிறேன் எனக்கு உண்மையிலே 33 வயசு நான் தெரியாத இடமெல்லாம் போய் வந்திருக்கிறேன் நான் ஒருத்தருமே செய்தாரும் செய்தாரும் செய்தே தெரியணும் இல்லை இதுதான் சமைக்கிற இது இடம் இப்போ அதுதான் இந்த உடுப்புல இருக்க இதில் தான் நாங்கள் 5 பேரும் படுக்கிறது
உண்மையிலே எனக்கு அந்த உடுப்புகள் வைக்கிறதுக்கே பிள்ளைகிட்ட ஒரு யூனிஃபார்ம்கள் வைக்கிறதுக்கே இடம் இல்லை ஆகிடாது. அதுக்குள்ளெல்லாம் 100 ரூபா பேக்கு கொலையை தான் அடைஞ்சு போட்டு பள்ளிக்கிடம் 100 ரூபா பேக்கு அதை போட்டுகிட்டு போகுதுவேன். அப்படி இருக்க டீச்சர்ஸ் கூட வந்து பேசினவா, அம்மா பிள்ளைக்கு உடுப்பு எடுத்து கொடுங்க, பிள்ளை கசிங்க காயங்கின உடுப்பு எடுக்கிறது. நேற்று 2000 ரூபாய்க்கு பிள்ளைக்கு உடுப்பு எடுத்து கொடுத்தேன், சக்ஸ் எடுத்து கொடுத்தேன். வேலைக்கு யாரக்கா போகிறது உங்களோட குடும்பத்தில் கணவனு கண் தெரியாது சொல்கிறீங்க? நான் தான் போகிறேன். நான் வீட்டு வேலைக்கு என்ன வீட்டு வேலையில ஃபோன் பண்ணி கூப்பிட்டா போவேன், அப்படி இல்லாட்டி இருந்துட்டு போவேன். அப்படி எனக்கு உண்மையிலேயே இந்த தேசாவரங்களே இல்லாத உதவி தான் நான் இருந்து சரியாக கஷ்டப்படுறேன். என் பிள்ளையிலோட இருந்தே எனக்கு ஒரு ஆசை, என் பிள்ளையில நான் படிப்பிக்கணும், என் கண் தெரியாத மனசனோட சொல்லி என்னையும் என் பிள்ளையிலே ஒருத்தரும் தவிர்த்து விடக்கூடாது. அதுதான் என் ஆசையும் என் இதுவும். அவருக்கும் அதைத்தான் சொல்லியிருக்கிறேன், அவர் அதை சொல்கிறார், புரிஞ்சு சொல்கிறார். இல்லை நான் அதை செய்வேன் இதை செய்வேன்ன்றே கே நான் தனிப்பட்டதில் விட்டுட்டு போய் கொண்டு செஞ்சால் எனக்கு அவருக்கு எவ்வளோ அப்படி சொல்கிறார். என்னத்துக்காக சொல்கிறார் அவர் என்னண்டா, இப்போ டெய்லி நான் அதை தண்ணியை பெறாம வைக்கிறேன்னோ அதான் எனக்கு அந்த இலக்கமாக இருக்கு. எனக்கு என் மனசு சின்ன பிள்ளை இறந்தோண்டு கூட அவளை என்னை எப்படி செய்கிறாளேன்னு சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் தனியாக விட்டு போகிறல, கொண்டு போய் எங்கள் அம்மாவோட விட்டு தான் வேலையெல்லாம் போகிறது. அப்படியோ கார் நேரில் இருக்குன்னு சொன்னீங்க. அம்மா அம்மா அவன் என் அம்மாக்களும் கஷ்டப்பட்டவை தான். அவன் வேறால தான் நான் வேலைகளுக்குமே போக முடியாத கிடக்கு. இப்போ இந்த உண்டு நடந்த கதை சொல்லும் சனம் தேவையில்லா காய்ச்சி போடும். அதை விட என் பிள்ளையில நான் பார்க்கணும். பிள்ளையில போய் பெரிய பிள்ளை படிக்கும் பெயின் டீச்சராக தான் சொல்கிறேன், அம்மா பிள்ளை படிக்கும் இங்கே கொஞ்சம் ஆர்வத்தை கொடுங்கன்னு சொல்ல, என்னால் முடிஞ்சதை தான் நான் செய்ய முடியும். என்னால் முடியலாதான் நான் செய்யலாதான். பெரியும் கவர் பண்ணணும், பிள்ளையிலையும் கவர் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்வேன்? பிள்ளைகளுக்கும் சொல்லி தான் கொடுக்குறேன்னு செய்கிற இல்லமானதான் செய்யுங்க. உண்டு எனக்கு ஆசையில நீ உண்டு மூளை அளவு கூட படி அம்மான்னு சொல்லி போட்டு இன்றைக்கும் டீச்சர் கூட காய்ச்சி போட்டுதான் வர. சரி ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரான்ஸில் இருந்து இப்போ உலர்ணவ பொருட்கள் தந்து விட்டது, யாருக்குனாலும் கொடுங்கன்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி தந்தது. அந்த வேலை இப்போ உங்களோட நிலைமை சரியான கஷ்டமாக இருக்கிறபடியே நான் அதை உங்களுக்கு தரேன். சரிங்க போயிட்டு வரோம். நன்றி. என்ன வணக்கம் அம்மா. ஓ வணக்கம். உங்களோட பேர் என்ன? பூமலர். பூமலர். இவா உங்களோட மகளா? இவா உங்களோட மகள். எங்கட மகளுக்கு கெட்பமாக இருக்கிறா மனுஷனும் ஒரு இதே வருத்த காரணம். இதே வருத்தம் நோய் இருக்கும். எங்கே போயிட்டாரு? அவர் உங்களை வேலை போகல, உங்களை ஒரு அலுவலக போயிட்டார். வேலை போகிறதே இல்லையா? போவார். வேலை போகிறவர் இந்த இருந்துட்டு வேலை மேசன் வேலைக்கு போய கஷ்டம்தானே. இதே வருத்தங்களுக்கு அப்படி கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த குடும்பத்தில் போகுனேன் ரெண்டு பேரும் ஒத்து. அக்காவுக்கு இப்போ சாப்பாடெல்லாம் என்ன மாதிரி? அது சாப்பாடுகளுக்கு அவனை போனால் கொண்டு வந்து கொடுப்பார். நல்ல சாப்பாடுகள் வேணுமில்ல? ஓ அதுதான். இப்படி ஒரு வருத்த காரணம் இருக்கிறார். வாவும் இப்படி இருக்கலாம். நான் கூட வீடுனா? ஓ இதுதான் அவன் வீடு. உங்களுக்கு என்ன பேர் அக்கா? ரேவதி. எத்தனை வயது உங்களுக்கு? 24 வயது. ம், சரியாக. அவருக்கு எத்தனை வயது? 26 வயது. அவருக்கு வந்து இருதய நோய் இருக்குதா? உங்களுக்கு தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து உங்களுக்கு அதை அனுப்பிதான் இந்த உதவியை செய்யினேன். அவைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவைக்கு நன்றி சொல்றேன். எங்கட மகளுக்கு இதை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. ஓகே ஓகே. நாங்கள் மேலும் பெறுவோம். இப்படியே இது வந்து சின்ன சின்ன உதவியெல்லாம் செய்கிறோம். ஆனா நாங்க இது திருப்ப திருப்ப நாங்கள் இப்படியான உலர் நோப்புதிய எப்பயாச்சும் இருந்துட்டு வேறக்கு நான் உங்களுக்கு அதுல தருவோம். என்ன நான் போயிட்டு வரேன். நன்றி. ஓகே. வணக்கம் அக்கா. இதை வச்சுக்கணும் கதையங்க. உங்களோட பேர் என்னக்கா? மேகலரா. நான் மேகலா. உங்களோட கணவனுங்க? வயிற்று நோவே இல்லாத என்ன செய்யறது? மூணு பொம்பளை பிள்ளை தானே,
பொண்ணு பொம்பளை பிள்ளை இல்ல எத்தனை வயது மூத்தவாக்கு பதினேழு வயது பள்ளிக்கூடம் போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு கடைசி அப்படி இல்ல இல்ல இதங்க மச்சான்ற தம்பியா மூன்றும் தங்கச்சி எல்லாருமே ஸ்கூலுக்கு போகணும் அப்ப எனக்கு ஈலாதானும் வெளியே போறது 500 ரூபா வச்சுதான் பாத்திரம் எந்த வயிற்று உழைப்பு காணாதான்ட்டு டாக்டர்மார் சொன்னவ வயிற்றுல ஒன்றுவா குடிகளாக வேலை செய்யவோ நாம என்னடா எனக்கு இவற்றை வருமானம் காணாத்துல தான் நான் வேலையை போகிறேன் வேலையை போகிறீங்க சரியாக ஓகே அப்போ உங்களுக்கு இந்த உலக பொருட்கள் சார்ந்த நல்ல மண் நினைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடலாம் படிவா நாங்கள் மேலும் பெறுவோம்மா கவர் இதுகளுக்கெல்லாம் பெரிய நான் உங்களுக்கு தருவேன் வேலைக்கெல்லாம் படிக்க கொஞ்சம் கஷ்டம் சைக்கிள்கள் இல்லை நடந்து போகிறது ரீசன்க்கு சேர்க்கறதுக்கு நான் தான் ரீசன்க்கு சேர்க்கலேருந்து எனக்கு காசு டச்சனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் சத்தமாக கதை அப்போ அதில் கடைசி சின்ன ஆளை தானே ரீசன்க்கு சேர்த்துக்கிறாங்க டியூஷனு சேர்க்கல சேர்க்கல எனக்கு அவ்வளோது சேர்த்து படிக்கவே இல்லை வருமானம் காணும் உங்களுக்கு மே உடம்பு சரியான பலவீனம் போல இருக்கு எனக்கு கதைக்கிறதே வெளியில் வெளியில் சொன்னால் வந்து பிளட் வந்து வெளியேறது உழைப்பு களைப்பு வயிற்று போகணும் பார்க்குறாங்க உளுசே எனக்கு தந்துடுது பாவிக்கையில் இந்த மாதம் கிளினிக் போய் எனக்கு விருப்பம் இல்லாமல் கிடையாது என்ன மருந்து ஓடும் அதை வந்து ஒன்று ஒன்று நிற்கிது இல்லை வழியாக சாப்பிடணுமேக்கா இந்த இதுகள் மருந்து போடுறேன்னு சொன்னாலும் இல்லை சொல்லித்தான் கிடையாது பிளட் இதை நீங்கள் வாங்கம்மா போட்டுக்கு பிளட் டீத்து வந்துட்டு அப்போ எனக்கு போக விருப்பம் இல்லை பிள்ளையிலேயே போட்டு போகலான்னு போட்டு தான் நிற்கிறேன் இப்போ இப்போ வேலைக்கு தான் போயிட்டு வந்தது என்ன வேலை பண்ணுங்க ஒரு வயசு போனாங்க சமையல் வேலை விட்டு அப்போ சமையல் முடிச்சுட்டு வந்து குளிச்சேன்னு அந்த முருகனுக்கு ஒருக்கா போயிட்டு வருவேன் சரி இப்போ இந்த அக்கா நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னவங்க கதைக்கவே சத்தமாக கதைக்கவே இல்லாமல் நிலைமையில் இருக்கிறா அப்போ இவாக்கு இந்த உதவியை செஞ்சதுக்கு நன்றி இது வந்த இது அக்கா இது ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு சர்ச் உண்டு சர்ச்சில் உள்ள எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் அனுப்பி எல்லோரும் சேர்த்து தான் இந்த உதவியை செய்யினேன் நினைக்கிறேன் இது ஒரு கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு காணும் படிவா நீங்கள் அந்த டைமில் உழைக்கிறதுல வந்து சேமிச்சு ஏதோ ஒன்று செஞ்சு கொள்ளலாம் இது வந்து ஒரு சின்ன உதவி தான் ஆனால் நாங்கள் மேலும் எங்களுக்கு வேறு உதவியெல்லாம் இருக்குது நாங்கள் உங்கள்கிட்ட வருவோமே அக்கா ஓகே போயிட்டு வரோம் வணக்கம் அம்மா வணக்கம் உங்களோட பேர் என்ன நாகசோதி உங்களோட உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை என்ன கஷ்டம்னு சொல்லி கூப்பிட்டீங்க அவர் எங்களோட மாமா மாற்றுத்திறனாளி அவர் ஏழாவது குளத்தில் இருந்து மாமாண்டா எங்களோட பெற்ற தப்பா ஓ அப்போ அவர் அங்கே உங்களோட கணவன் அங்கே கணவர் வேலையை பெற்றார் ஆ அப்போ உங்களோட குடும்பத்தில் தான் அந்த அவர் வந்து கணவன் வேலையை போகிறார் தானே இப்போ அவர் லாபம் பிரச்சனை இல்லையா அப்போ வருமானங்கள் இல்லை அவரும் காது கதையில் அவர் தான் கூலி வேலையை தான் போகிறவர் கூலி வேலையை தான் போகிறவர் சரியான கஷ்டமாகுமே இதை வீட்டை பார்க்க இந்த இதெல்லாம் காட் போட்டால் அடித்து வச்சுருக்கிறீங்க வணக்கம் இதான் அவங்களோட வீடு ஓகே பெஞ்சு தான் என்ன அந்த அவருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு இந்த கண் தெரியாது கண் தெரியாது மற்றதே அவருக்கு அந்த முதுகு கூணாது போயிட்டு வணக்கம் அம்மா வணக்கம் ஐயா வச்சிருங்க கேக்குறீங்களா ஓகே உங்க பேர் என்னம்மா நாகம்மா ஐயா வீடு வந்து சரியான ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்குதான் உங்களுக்கு தேவை ஏதோ அது நிறைவேற இருக்குதுன்னா அந்த கிணறு மேடம் அந்த புள்ள குளிக்காம ஊத்தியோட இந்த ரோட்டு வழியே நிக்கிறது அவன் அதோட காய்ச்சி ஒரு பாசர் மூலமா தான் அவ வந்திருந்த கிணறு கட்டி இன்றைக்கு தான் நேற்று முடிச்சவ அதோண்டு எனக்கு அவ ஏதோ நன்றி அதனோண்டு அவைக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி ஏதோ அந்த பிள்ளைக்கு ஒரு வீடொண்டு கிடைச்சிச்சு தண்டா நான் நிம்மதியா செத்துருவேன் என்ன அந்த புள்ள நாளைக்கு ஒரு பிளப்பா யாரும் பாப்புனேன் நான் அதைத்தான் எதிர்பார்க்கறேன் எனக்கு மண்டையிலையும் இதில் தாக்கிட்டு மூளையிலையும் தாக்கிட்டுது மற்ற காலும் கொஞ்சம் இப்படி கந்தி கந்தி நடப்பார் மற்றவரு தண்ட சுவனையா அறிவன்றது இல்லை பெரு இல்லை ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் அவர் ரெண்டு பேரும் கல்யாணம் செய்து போட்டுனேன் இந்த பிள்ளையும் நானும் தான் தாப்பனும் செத்து இப்போ ஒரு வருஷம் இப்போ அப்போ இப்படியே இந்த பிள்ளைய நான் வச்சு பாதிச்சு கொண்டு வச்சு ஏதோ நான் இருக்கும் வரையும் நான் சமாளிப்பேன் ஒரு வீடன்டா அந்த பிள்ளை நாளை வீட்டுக்கே கிடக்கும் ஒரு உடம்பு போகாது அது வீட்டுக்கே இருக்கும் என்ன வந்து ரோட்டுக்கோ தெருவுகளுக்கோ போகிறே இல்லை
ஃபோட்டோவும் வந்து வாங்கிக்கொண்டு போய் ஃபோட்டோ கொடுத்து வந்து பேவேதான் நேற்று தான் முடிஞ்சு. என்ன மாதிரி உங்களுக்கு சாப்பாடு? நான் இப்போ நாங்கள் வீட்டு வேலைகளுக்கு போய் தான் வந்தது தான் சமைச்சு கொடுக்குறோம். எல்லா காலத்திலும் இவரை பராமரிக்க யாருமே இல்லையோ? அதுவே தங்கச்சியாடுறான். அங்கே கொண்டு வந்து பாப்பா வந்து சாப்பாடு என்னன்னு செய்து கொண்டு வந்து தான் கொடுப்பா. நான் இல்லாத காலம் அவன் நான் இருக்கிற படிக்க பார்த்துரு தானும் தண்டை பாடுமோ தண்டை இருக்கிறா. அப்போ நான் இருக்க இல்லாத காலம் அவள் தான். என்ன போனாங்கன்னா வீட்டு வேலைகளுக்கு போய் தான் வந்தது தான் சமைச்சு கொடுக்குறோம். எ
இந்த வீட்டுக்காங்கடப்பா வேற ஒரு இடம் போக மாட்டேன். எங்களால் முடிஞ்ச உதவி அம்மா இப்போதைக்கு. இது வந்து பிரான்ஸில் இருக்கிற ஒரு சபை, ஒரு சேர்ச்சுக்காரெல்லாம் சேர்ந்து தான் இந்த காசு எல்லாம் சேர்ந்து தான் குளிக்கிற அளவுக்கு வச்சிருந்தேன். இது குளிக்கிறது அளவுக்கு செஞ்சிருக்கிறேன். அது யார் செஞ்சேன்னு சொன்னீங்க? எனக்கு அவற்ற பேர் தானே எனக்கு தெரியல. பாசரம் வாக்கள்லாம் அங்கே சேர்ந்து செய்து. சரியா, ஓகே ஓகே ஓகேம்மா, கவலைப்படாங்க. உங்களாலையும் முடிஞ்ச உதவி நாங்கள் செஞ்சுருக்கிறோம். நீங்கள் பாபம் எங்கள் தொடர்ந்து இப்படியான உலகில் பதிவு ஏதோ கிடைக்க நாங்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்வோம். ஏன்னா இந்த பிள்ளையே பாருங்க, எனக்கு நான் இனி என்ற காலம் எத்தனை காலத்துக்கு எது பிரச்சனை இல்லையா? எனக்கு இந்த பிள்ளையாக தான் நினைச்சா தனியாக விட்டுட்டு போகும். நீங்கள் உங்களை இதுக்கு பிறகு வந்து பிள்ளைய பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆக்கள் தேவையான 30 வயதுன்னு இருக்கு. 30 வயசு இப்போ சரியம்மா, ஓகே பாப்பா வேணும், நான் போயிட்டு வரேன். சரி, நன்றி. வணக்கம்மா. ஆ, உங்களுக்கு என்ன பேர்? ரமேஸ்வரி. ரமேஸ்வரி, இப்போ உங்களுக்கு என்ன விரதங்கள் எல்லாம் இருக்குதா? ஓ, சுவர் சுவர் ஆ, டைலேஷன் ஆ, ப்ரெஷர் தலை சுத்து எல்லாம் இருக்குதா? என்ன நீங்கள் சாப்பாடு, உங்களுக்கு என்ன சாப்பாடு? என்ன சோறு சாப்பிட்றேன். எல்லா கறையும் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்க. இதில் கொஞ்சம் சாப்பாடு சாமான் இருக்குதாம்மா, இதை நீங்கள் கொண்டு போய் சாப்பிடுங்க. என்ன அந்த அக்கா வந்து கொண்டு போகாதானே? என்ன ஆ ஆ, நாங்கள் அரிசி கிடக்குது, இதை கொண்டு போய் நான் என்ன உள்ளுக்கு. ஓகே, நான் போயிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு வந்து காது கேட்காது. உண்மையிலே வந்து இங்கே கதைக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. இந்த அம்மா தனியே தான் இருக்கிறா. ஆகவே வந்து இந்த உதவியை நாங்கள் செஞ்சுட்டு நாங்கள் போவோம். ஓகேம்மா, போயிட்டு வர்றோம்.